வணக்கம், இது உங்கள் நியூஸ் ஏரியன் தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். நான் காயத்ரி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல். 5வது முறையாக தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தாக்கலாகும் முழு பட்ஜெட். மாத ஊதியதாரர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா? சாமானியர்களின் நம்பிக்கை விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பட்ஜெட் அமையும், பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மத்திய அரசின் திட்டங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு 27 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உரையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தகவல். இரண்டாயிரத்து 2023 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என்று கணிப்பு. ஜனவரி மாதத்தில் 1,55,922 கோடி ஜிஎஸ்டி வசூல், 2வது அதிகபட்ச வசூல் என்று மத்திய நிதியமைச்சகம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இலங்கையை கடக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டம் இன்று தொடக்கம். சென்னையிலிருந்து வேலூருக்கு ரயிலில் சென்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க 15 நாட்கள் அவகாசம், மீண்டும் கால நீட்டிப்பு வழங்கப்படாது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டம். வேட்டியை மடித்து கட்டி களத்தில் இறங்கினால் யாராலும் எதிர்கொள்ள முடியாது. என்எல்சிக்கு எதிரான போராட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. வேட்டியை மடிச்சு கட்டுனது கருணாநிதியின் நினைவாக மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க கடும் எதிர்ப்பு. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பெருங்க. கடலில் நினைவு சின்னம் வைத்தால் உடைப்பேன் என சீமான் ஆவேசம். தப்பு சரிதா, கடற்கரையில புதைக்க நீங்க மாதிரி பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் செருப்பு மாலை, சில்லறை காசு என்று நூதனத்தை கடைபிடித்த சுயேட்சை வேட்பாளர்கள். துருகாச்சலம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து இளைஞரின் சடலம் மீட்பு. குடிநீரை அருந்திய கிராம மக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் வடலூர் தைப்பூச திருவிழாவை ஒட்டி சிறப்பு ரயில்கள் 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பழனி கோயில் தைப்பூச திருவிழாவின் 3வது நாள் வெள்ளி காமதேனு வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதரராய் எழுந்தருளிய முத்துக்குமாரசுவாமி. பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குஜராத் சாமியார் ஆசாராமுக்கு ஆயுள் தண்டனை விதிப்பு. 10 ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கில் அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு. ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நெருங்கி வரும் பச்சைவாழ் நட்சத்திரம் நேற்றிரவு கொடைக்கானல் மலைப்பகுதியில் தென்பட்டது.